பிப்ரவரி 2ஆம் தேதி வானத்தில் வால் நட்சத்திரம் தெரியும். இதை எப்படி பார்க்கணும், எந்த திசையில் பார்க்கணும், எந்த நேரத்தில் பார்க்கணும் என்று தெரிந்து கொள்ளலாம் வாங்க. சரி, இதென்ன அவ்வளோ முக்கியமா? வால் நட்சத்திரம் வருவதை பார்த்தே ஆகணுமா என்று கேட்கலாம். முக்கியம்தான். பல 100 கோடி வருஷத்துக்கு முன்னாடி இது போல ஒரு அண்ட பனிப்பாறை பூமியில் மோதினதுனால தான் பூமியில் உயிரினங்கள் உருவாச்சுன்னு ஒரு தேதி இருக்கு. இது போல தான் காமெட் வால் நட்சத்திரம் தொலைதூரத்தில் இருந்து பூமி பக்கம் வந்து போகும்போது நாம் சில நேரங்களில் பார்க்க முடியும். 2023 வரும் வால் நட்சத்திரம் அதன் வரும் வேகம் அதன் சுற்றுப்பாதை கால்குலேட் செய்ததில் இந்த காமெட் C/2022E3 50,000 வருடம் கழித்து மீண்டும் வருது என்று கணிச்சாங்க. கொஞ்சம் நினச்சி பாருங்க, சுமார் 50,000 வருஷத்துக்கு முன்னாடி இதே வால் நட்சத்திரம் வரும் பொழுது பூமியில் மனிதன் பரிணாம வளர்ச்சியில் எந்த நிலைமையில் இருந்திருப்பானோ, இப்போ மீண்டும் 50,000 வருடம் கழித்து திரும்பவும் பழைய வரலாறை ஞாபகம் செய்யும் விதமாக இந்த வால் நட்சத்திரம் வருவது எதிர்பார்க்கப்படுது. இந்த முறை இந்த வால் நட்சத்திரம் வருவதை நாம் பார்த்துவிட்டால் நாம் உண்மையிலேயே அதிர்ஷ்டசாலிகள் தான். அப்படி பார்த்தா நான் ஏற்கனவே அதிர்ஷ்டம் பண்ணவன்னு சொல்லலாம். ஏன்னா நேற்று நைட்டு, அதாவது 25ஆம் தேதி விடியற் காலை 3:15 இருந்து 4:30 வரை தொடர்ந்து முயற்சி செய்து டெலிஸ்கோப் வழியாக இந்த வரலாற்று வால் நட்சத்திரத்தை நான் பார்த்துட்டேன். இப்போது நான் பெருமையாக சொல்லலாம், சுமார் 50,000 வருஷம் முன்னாடி வந்த வால் நட்சத்திரத்தை நான் மீண்டும் பார்த்து விட்டேன் என்று. பார்த்தது மட்டும் இல்லாமல் நான் அந்த வால் நட்சத்திரத்தை உங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்பதற்காக நம்ம டெலிஸ்கோப் செலஸ்ட்ரான் 8 இன்ச், அதே போல் நைக்கான் D5000 கேமரா யூஸ் பண்ணி ஷட்டர் ஸ்பீடு 13 செகண்டும் ISO 12,000 செட் பண்ணி இதோ அந்த காமெட்டை படம் பிடிச்சிருக்கேன் பாருங்க. இதில் அந்த கிரீன் காமெட், அதனோட கோமா, அதே போல் டெய்ல் எல்லாமே விசிபிளாக தெரியுதா? இந்த காமெட்டோட படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நான் பைனாகுலரும் வாங்கிவிட்டேன். பிப்ரவரி 2ஆம் தேதி பைனாகுலர் வழியாகவும் நான் கிளியராக பார்க்க போகிறேன். நீங்களும் உங்கள் குழந்தைக்கு இந்த அரிய நிகழ்வை காமிக்க தவறாதீங்க. வெறும் கண்ணுக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது. இதோ நான் சொல்கிற டேட்டில் எந்த டைரக்ஷனில் எவ்வளோ ஹைட்டில் எந்த கான்ஸ்டலேஷன் பக்கம் எத்தனை மணிக்கு பார்க்க வேண்டும் என்று சொல்கிறேன் கேளுங்க. ஜனவரி 29ஆம் தேதியில் இருந்து விடியற் காலை 3 மணிக்கு மேலே லைட் பொல்யூஷன் இல்லாத இடத்துல கொஞ்சம் உயரத்தில் இருந்து சேஃபாக சரியாக வடகிழக்கு நார்த் ஈஸ்ட் டைரக்ஷனில் அடிவானத்தில் இருந்து சுமார் 42 டிகிரி உயரத்தில் பிக் டிப்பர், இதோ இந்த ஷேப்பில் இருக்க ஒரு கான்ஸ்டலேஷன் தெரியும். அதுக்கு கீழே டிராகோ கான்ஸ்டலேஷன் தெரியும். இந்த கான்ஸ்டலேஷனில் தூபன் என்ற நட்சத்திரம், அதுக்கும் கீழே அர்சா மைனர் கான்ஸ்டலேஷன் இருக்கும் ஒரு நட்சத்திரம் கொச்சாப் ஆரஞ்சு கலர் ஸ்டார் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இந்த காமெட்டை பிடிச்சிடலாம். இதோ கொச்சாப் ஸ்டார் லெஃப்ட் சைடில் இந்த காமெட் தெரியும், வெறும் கண்ணால் பார்க்கலாம். ஜனவரி 30ஆம் தேதி பொலாரிஸ் நட்சத்திரம் கொஞ்சம் மேலே கொச்சாப் நட்சத்திரம் லெஃப்ட், அதாவது நார்த் சைடில் கொஞ்சம் லெஃப்டில் பார்த்தீங்கன்னா இந்த காமெட் நல்லா தெரியும். ஜனவரி 31ஆம் தேதி 2:30 தயாராக இருக்கணும். பொலாரிஸ் நட்சத்திரம் தெரிய தொடங்கியதும் அதுக்கு அப்படியே நேர் மேலே காமெட் தெரிய தொடங்கும். அடுத்து பிப்ரவரி 1, பிப்ரவரி 2 இன்னும் தெளிவாக தெரியும். பொலாரிஸ் நட்சத்திரத்தில் இருந்து லெஃப்ட் நார்த் சைடு கொஞ்சம் மேலே பாருங்கள், காமெட் நல்லாவே தெரியும். இந்த டேட்டு டைமு எவ்வளோ ஹைட்டு இதெல்லாம் ரொம்ப குழப்பமாக இருக்கா? உடனே ஃபோன் எடுங்க, ஸ்கை போர்ட்டல் மொபைல் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுங்கள், ஃபோனில் GPS ஆன் பண்ணுங்கள், உங்கள் மொபைல் டைம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த மொபைல் ஆப்பில் கீழே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதில் காம்பஸ் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் மொபைலில் எந்த டைரெக்ஷனில் வைக்கிறீங்களோ அந்த டைரெக்ஷனில் உங்கள் மொபைல் ஷேக்கிங் அந்த அசைவை பொறுத்தே ஸ்டார்ஸ் வந்துட்டு மேலே கீழே தெரியும். அப்படின்னா அந்த காம்பஸ் ஆப்ஷன் ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். உடனே சர்ச் பாக்ஸுக்கு போயிட்டு 6th ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பிரைட் காமெட்ஸ்னு இருக்கும். அதில் சரியாக நீங்கள் C/2022E3 ZTF காமெட்டை டச் பண்ணுங்கள்.
லெஃப்ட் சைட் டவுனில் பார்த்தீங்கன்னா லொக்கேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணால் சரியாக 2.5 மணிக்கு மேலே அந்த வால் நட்சத்திரம் எந்த திசையில் இருக்கும் என்று ஒரு ஏரோ மார்க் உங்களை டைரக்ட் பண்ணும். நீங்கள் எந்த பக்கம் திரும்பி இருந்தாலும் அந்த ஏரோ மார்க் வந்து உங்களுக்கு டைரக்ட் பண்ணும், இந்த லெஃப்ட் வாங்க இல்லை ரைட் வாங்க, கொஞ்சம் அப்பு இல்லை டவுன்னு அது டைரக்ட் பண்ணும். அது டைரக்ட் பண்ணுற அந்த பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மூவ் பண்ணி உங்களோட மொபைல் ஃபோனை எடுத்துகிட்டு போனீங்கனாலே நீங்கள் அந்த காமெட்டை பார்க்கலாம். அப்படி நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நிச்சயமாக நம்ம சேனலில் வந்துட்டு நான் காமெட்டை பார்த்துட்டுன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணணும். முக்கியமாக இந்த வீடியோவோட கமெண்ட் பேஜில் உங்கள் கமெண்ட் இருக்கணும், நான் காமெட் பார்த்துட்டேன்னு. நன்றி. இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.